வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நாம ராஜ்மா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக நான் இங்க வந்து 100 கிராம் அதாவது அரை கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்திட்டு 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 5 இருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிரலாம். நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லா வச்சிருந்தேன். இப்போ ராஜ்மா வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து சைல இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வெச்சுக்கோங்க. இப்போ இதில 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் இப்போ இதில ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், அதுக்கு அப்புறமா 2 கிராம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவை வந்து நான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பொன்னிறமாகிற வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாயிட்டு இப்போ நாம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்போ நாம இதில் பவுடர் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்போ நாம இதில் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 கப் அளவுக்கு தக்காளி விழுது சேர்த்துருக்கேன். வந்து 100 கிராம் தக்காளி இருக்கு, அதாவது 2 சின்ன சைஸ் தக்காளியை வந்து நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மூடி வச்சு 3 நிமிஷம் போல இருக்கு, ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த ராஜ்மாவை சேர்த்துடலாம். ராஜ்மாவை வந்து தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ராஜ்மா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நாம் இதை வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு விசில் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ராஜ்மா வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு இது வந்து நீங்கள் வத்த வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு கிரேவி வந்து லைட்டாக திக்காக வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப திக்காயிரும். நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம ராஜ்மா மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து பிரியாணி ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.